சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தா என்ன பேசியிருப்பாங்க, சும்மா ஜாலியா கேட்டுருக்கலாம். ஓகே, முதல்ல யாரை கூப்பிடலாம்? உலக நாயகர் மற்றும் ஸ்ரீ கமல் ஹாஸ் அவர்களை கூப்பிடலாம். இந்த நிகழ்ச்சிக்காக என்ன நண்பர்கள் உலக சகாரம்பிக்க என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஏற்கனவே ஏடிஎஸ் குழந்த சுரேஷா வந்திருந்தாரு. நிறைய பேர் இங்கே வந்து கிட்டத்தட்ட 3000 நபர்களுக்கு மேல் சொல்லலாம், கணக்கே இல்லை. கணக்கு படி பார்த்தீங்கன்னா 3000 வச்சுக்கலாம், அதுக்கு மேல நிறைய நண்பர்களை வந்து இந்த நாட்டுக்காகவும் அரசாங்கத்திற்காகவும் தந்தவர்கள் தான். இதை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போறோம், இன்று முழுவதும் இதை பத்தி தான் நம்ம பேசப்படுறோம். அதனால அதை கற்று தேர்ந்தவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் வந்து அதை பத்தி பேசினாதான் நம்ம அகாடமிக்கு மரியாதை, அவர்களுக்கும் மரியாதை என்பதால் இதுல எனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை பத்தி நான் நிறைய பேச விரும்புறேன். பேசுறது புரியக்கூடாம பேசிக்கிட்டு புரிந்த கடன் கொடுத்துட்டு மாட்டீங்களா? அதுக்காக ஒரு அரசியல்வாதிகள் ஆகிவிட்ட காரணத்தினால் மக்களை குழப்பத்திலேயே வைத்திருக்கக்கூடிய கூடுதல் கடமையும் என்ன இழந்தடைகளால் கொஞ்சம் பேசுவேன். அதை தப்பா நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் நகைச்சுவைக்காக அப்படின்னு சொல்லுவேன். முன்னாடி இந்த டிவியில டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி இங்கே பேசுவது ஒரு நகைச்சுவைக்காக தான் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இதே மாதிரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்னும் நிறைய நீங்க எல்லாருமே வரக்கூடிய அடுத்த தலைமுறையினருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தீங்க. ஸோ இதை மேலும் தொடரவும் அடுத்தவருக்கு உங்களோட இது நிறுத்திக்காம அடுத்த வரப்போகிறவர்களுக்கும் இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற கடமையாக இருக்கிறது. அது மாதிரி செஞ்சிருக்கீங்களா? அதுக்காக ஒரு மிகப்பெரிய பாராட்டு. கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல, இவர்கள் மூலமாக கடவுள் வாழ்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம். என்ன பிரச்சனை நன்றி வந்து நன்றி பிராரம்ப கூப்பிடுவாங்க கூப்பிடுறாங்க. ஆபீஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, பொதுஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, நம்ம கூப்பிடணும்னு நினைச்சு ஆச்சரியம் இருந்துச்சு. ஸோ பசங்கள் ஆளுநர்கள் மிகப்பெரிய நன்றி. அது காரணம் ஒவ்வொரு மனுஷன் கணேசன் ஒருத்தர் சுத்திட்டே இருப்பாங்க, அந்த மனுஷனுக்கு நன்றி. எது என்ன சொல்லுவோம்னா வந்து என் அம்மா அப்பவே சொல்லிச்சு எனக்கு பயிலாக இருக்கிறேன், உண்மையிலே வந்து என் அம்மா நல்லா பெரிய நல்லா கவர்மெண்ட் கிடைக்கும், நல்லா பொண்ணு கிடைக்கும், வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது. நான் உண்மையிலே கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தா அந்த தப்பு தூண்டில் ஒரு 4 பேரை பார்த்துருக்கேன், நிறைய மக்களை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி இடத்துல நிற்கிறதுனால தான் இத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அது நிறைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் எனக்குமே நிறைய படங்கள் எனக்கு புக்காக இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய புக்காகுது, காலேஜ் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் புக்காகுது. எப்பயுமே என்கிட்ட நிறைய அட்வைஸ் எடுத்திருப்பாங்க, என்னென்னு தெரியல, அது ஏன்னு தெரியல. இன்னைக்கு நான் தான் சொல்ல போகிறேன், பிடிச்சிருந்தா கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில் ரெண்டு பேர் அவாய்ட் பண்ணுறாங்க, வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். யார் தெரியுமா? ஒன்றும் நம்மளை பிடிக்காத இல்லை, இன்னும் நமக்கு பிடிக்காத இல்லை. இவங்க ரெண்டு பேரும் அவாய்ட் பண்ணுறாங்க, வாழ்க்கையில் ரொம்பவே இருக்கலாம். ஏன்னா நான் ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஸோ நன்றி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துது தேங்க்யூ. அது ஓகே நன்றி 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 தேங்க்யூ. அப்போ அப்போ யார் கூப்பிடலாம்? கலாச்சி சார் கலப்பதி கலந்து
நீங்க வரும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவர் கூட சொன்னார், பரத் சார் நீங்க பயமா இருக்கா, இதுக்கு மேல ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்னு வேலையா சொன்னாங்க. உண்மையிலே பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்குமே நண்பா, என்றைக்குமே வந்து அவங்கள மாதிரி யாருமே இவங்கள மாதிரி யாருமே நினைக்காதீங்க. இதுதான் அவங்களே இருக்காங்க, உங்கள் மாதிரி எல்லாருமே யாருமே நினைக்கிறேன். அதுதான் வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய இடத்தில் வந்துருக்கோன்றது அர்த்தமா இருக்கும். அந்த ரேசகனுடைய வாழ்க்கைகள் 10வது வருஷம் இன்னும் 10, 100, 500 வருஷக்கணக்கில் அப்படியே போயிட்டு என்னென்ன வாழ்க்கிறேன் நண்பா. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாய்ஸு சொன்னீங்கன்னா போயிருக்கேன். தலைமை பொருளா, தலைமை பொருள் சிவகார்த்தி மலை சிந்து. ஓகே, ஆக்சுவலா வந்து எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் தெரியல. எனக்கு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை கடிக்கிறது வச்சீங்கன்னா நம்பிக்கை எவ்வளவு விட்டு வருவாங்க. ஏன்னா கடிக்கிற நம்பர்கள காப்பாற்றுறது ஒரு தமிழ் வரல. புரியுது, லாக்டவுன்ல என்ன பேசுறோம், எது பேசுறோம், எதுக்கு பேசுறோம் அப்படின்றது வந்து சில பேர்ல வந்து தெரியாம நிறைய பேர் பேசுறாங்க. அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா வந்து இது எல்லாரும் எனக்கு நடிக்க தெரியாதுன்னா அது ஊருக்கே தெரியுன்றாங்க. எங்க அப்பா எனக்கு நடிக்க கற்று தரணும், அவங்க அப்பாவுக்கு யாரும் கற்று தரணும் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் கிடையாது. நான் வந்து என்னன்னா வந்து இல்லை, சரி அதை விடுங்க. ரேஸ்க்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. யாரு ரேஸ்ன்னு சொல்லுவோம்னா எனக்கு ஞாபகம், ஒரு நான் கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பேன். யாரு ரேஸ்ல ஃபர்ஸ்ட் போறாங்கிறது முக்கியம் இல்லை, கடைசி யாரு ஃபர்ஸ்ட் வரா அதுதான் முக்கியம். ஆனா ரேஸ்ல வர எல்லாருமே ஃபர்ஸ்ட் தான் வருவாங்க. அது நான் கண்டிப்பா நான் நிறைய பார்த்து வந்துடுறேன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் நன்றி. தேங்க்யூ கைஸ், பை, நன்றி. இது வந்து மாநாடு படம் மாதிரி ரிப்பீட்டா நடந்துகிட்டே இருக்கணும். நிறைய பேர் உள்ள வரணும், டீச்சிங் எடுத்துக்கணும், திரும்ப வேலைக்கு போகணும், திரும்ப ரிப்பீட்டு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்றேன். தேங்க்யூ கைஸ். அண்ணாத பெரியவர்களே, தாய்மார்களே, எங்கள் வாழ வேண்டும் சொல்லி சொன்னாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்த போது நீங்க வாங்க சொன்னாங்கன்னா நான் வந்து நண்பர் சொல்லி போயிட்டு இன்னும் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொன்னாங்க. சார் நீங்க அதெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்தா மட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா ரேச பேரை கேட்டாலே சும்மா அதிவசன் அப்படி சொன்னாங்க. வந்து பார்க்க போது டெஃபினட்டா உண்மையிலே அப்படிதான் இருக்கு. அதனால எல்லாருக்கும் வார்த்தைகள் சொல்லுகிறேன். நம்ம என்னைக்குமே வந்து சாதனை எப்ப ஆகும், சோதனையை சந்திச்சா தான் சாதனை ஆகும். அதனால எப்பயுமே வந்து இன்பமும் இல்லாத கஷ்டங்கிறது வாழ்க்கையே கிடையாது. துன்பங்கள் இருக்கணும், இருந்துதான் ஆகும். பட் அதுக்காக துன்பத்தை தேடி போகணும். வந்தா ரொம்ப வந்து போகணும். எல்லாருக்கும் நன்றி. வந்துட்டு அடுத்தது சொன்னீங்க
பரத்து சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? சொல்லி மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் உதவியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தான் அரசாங்கம், மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற்ற வேண்டிய அத்தனை கடமைகளும் பொறுப்புகளும் உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் அதை கடமையை கரெக்டாக அதாவது மிக சரியாக செய்ய வேண்டும் என்ற மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.